12 மணி நேரம் வேலை செய்வது சாத்தியமில்லாதது. சட்டத்தை அரசு திரும்ப பெற வேண்டும் என திருப்பூர் தொழிலாளர்கள் கோரிக்கை. 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து திமுக தடுமாறுகிறது. மத்திய அரசு விசாரிக்க பழனிசாமி வலியுறுத்தல். அசோக் கெலாட் அரசு மீது சச்சின் பைலட் மீண்டும் விமர்சனம். ராஜஸ்தான் காங்கிரஸில் தொடரும் குழப்பம். அதிமுக சார்பில் போட்டியிடுவதாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வேட்புமனு. விளக்கம் கேட்டு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ். தமிழக அரசின் 12 மணி நேர வேலை திட்டத்திற்கு ஓகே. வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா ஆதரவு. நாய்க்குட்டியை ஏர்கன் மூலம் சுட்டுக் கொன்ற யுனானி டாக்டர் கைது செய்து போலீஸ் விசாரணை. 3 மாதமாகியும் பாலியல் புகாரில் நீதி கிடைக்கவில்லை. மல்யுத்த வீரர்கள் டெல்லியில் மீண்டும் போராட்டம். கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி ஹாஸ்பிட்டலில் அட்மிட். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் உடல்நலம் குன்றியதால் தொண்டர்கள் அப்செட். கண்ணகி கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். பொங்கல் வைத்து வழிபட்ட பெண்கள். காஞ்சிபுரத்தில் மின்சாரம் பாய்ந்து 7 பசுக்கள் பலி. மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியத்தால் நடந்த சோகம். புதுக்கோட்டை திருச்சியில் களை கட்டியது ஜல்லிக்கட்டு. துள்ளி குதித்த காளைகளை கண்டு ரசித்த மக்கள். காரில் கடத்திய 1 கோடி ரூபாய் செம்மரம் சிக்கியது. 10 தமிழர்கள் உட்பட 13 பேரை கைது செய்தது ஆந்திர போலீஸ். 30,000 கோடி ரூபாய் ஆடியோவில் மிமிக்ரி என தியாகராஜன் சமாளிக்கிறார். முடிந்தால் எனது குரலில் ஆடியோ வெளியிடுங்கள் என அண்ணாமலை சவால். கேரளா செல்லும் பிரதமர் மோடிக்கு கடிதத்தில் வந்த கொலை மிரட்டல். கைதான ஆசாமி அதிர்ச்சி வாக்குமூலம். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நடப்பட்ட 10,000 மரக்கன்றுகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சி என பிரதமர் வாழ்த்து. திருச்சியில் நிறுவிய சிவாஜி சிலையை திறக்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலினுக்கு நடிகர் பிரபு கோரிக்கை. எந்த அளவுக்கு வந்து ஐயா டாக்டர் கலைஞர் மேலே பிரியமோ அந்த அளவுக்கு எங்கள் அப்பா மேலே எல்லாருமே எல்லா கடக நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து பிரியமாக இருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கும்னு என்னோட வேண்டுகோள். கோடை ரம்ஜான் விடுமுறையால் ஊட்டியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு டிராபிக் ஜாம். தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை. தென்னை வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. திருப்பதி தேவஸ்தானம் பெயரில் தொடரும் போலி வெப்சைட். பக்தர்கள் எச்சரிக்கையாக இருக்க தேவஸ்தானம் அறிவுறுத்தல். இந்தியாவில் மேலும் 10,113 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதி. ஒரே நாளில் 29 பேர் மரணம். மேட்டுப்பாளையம் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானை. தன்னை விரட்டிய நாய்களை துரத்தியதால் மக்கள் அச்சம். அமமுகவில் இருந்து விலகினார் திருச்சி மாவட்ட செயலாளர் மனோகரன். தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளரை தொடர்ந்து அதிமுகவில் இணைந்தார். மீனத்திலிருந்து மேஷத்துக்கு இடம்பெயர்ந்தார் குரு பகவான். கோயில்களில் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி பக்தர்கள் வழிபாடு. அதிகமாக வெயிலில் சுற்றினால் ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். தேவையில்லாமல் வெயிலில் செல்ல வேண்டாம் என தெலங்கானா கவர்னர் தமிழிசை அட்வைஸ். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடக்கம். கள்ளக்காதலனோடு சேர்ந்த கணவனை கொன்று புதைத்த மனைவி. காணவில்லை என நாடகமாடியவரை கைது செய்தது போலீஸ். புதுச்சேரி திருக்காஞ்சியில் களை கட்டும் புஷ்கரணி விழா. சங்கராபரணி நதியில் நடந்த கங்கா ஆரத்தியில் பக்தர்கள் தரிசனம்.